துணிவு திரைப்படத்துடைய வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே இருசக்கர வாகனத்திலே சுற்றுலா செல்ல வேண்டும் என்கிற யோசனையுடன் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்காரு நம்ம அஜித் சார். இதற்கு நடுவே இயக்குநர் மகிழ் திருமேனி அவர்கள் நம்ம அஜித் சாருக்காக விடாமுயற்சி படத்துடைய கதையை எழுதி வைத்துவிட்டு காத்திருந்திருக்கார். நம்ம அஜித் சார் வருவதற்கு காலதாமதமானதற்கு இடையில நடிகர் விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படம் வெளியாகி பெரிய வரவேற்பையும் கொடுத்து வெற்றியும் கொடுத்திருக்கு. இதற்கிடையில் அடுத்து நம்ம விஜய் அவர்கள் நடிக்க இருக்கும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்திற்கு போட்டியாக நம்ம அஜித் சார் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்தில் நம்ம நடித்து வந்துருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுக்க முழுக்க துபாயில் நடந்து வந்துருக்க நிலையில படத்துடைய கதை தான் நிர்ணய மாதிரி சொல்ல வேண்டும் என்பது மகிழ் திருமேனியுடைய ஆசையாக இருந்து வந்திருக்கு. ஆனால் பெரிய கதாநாயகர்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படத்தில் அவர்களுக்கு தகுந்தாற்போல மாற்றங்கள் அவர்கள் ஏற்படுத்துவார்கள். ஆனால் அஜித் சார் அந்த மாதிரியான விஷயங்களை செய்வதற்கு மகிழ் திருமேனி ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால இவர்கள் இருவருக்குமே இடையே கொஞ்சம் பிரச்சனை இருந்து வருவதாகவும் மேலும் பிப்ரவரி மாதம் வரையில் தான் விடாமுயற்சிக்கான கால்ஷீட்டை நம்ம அஜித் சார் கொடுத்து வந்திருக்கானா. ஆனால் ஜனவரியை வந்துவிட்டிருக்க நிலையில படத்திற்கான படப்பிடிப்பை தான் முடித்திருக்கார் நம்ம மகிழ் திருமேனி அவர்கள். எனவே அவரை அழைத்து அடுத்த மாதத்திற்கு மேல் என்னால் ஒரு நாள் கூட கால்ஷீட் கொடுக்க முடியாது, அதற்குள்ள மொத்த படத்தையும் எடுத்து விடுங்கள் என்று எச்சரிக்கை கொடுத்து வந்திருக்காரு நம்ம அஜித் சார் அவர்கள். சரி ஓகே, இது போன்ற நம்ம அஜித் சார் பற்றி விநியோகம் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டைங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.